சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, எந்த நேரமும் ஆனந்தமாக இருங்க. வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு முறை கிடச்சிருக்கு, நம்ம சிறப்பாக வாழ்ந்து காட்டுவோம் அந்த வாழ்க்கையை. நல்ல திருப்திகரமான வாழ்க்கை தான் அது. சித்தர்கள் வந்து ரொம்ப ஞானம் கொண்டவங்க. சித்தர்கள் நமக்கு அற்புத வாழ்க்கையை கொடுத்துருக்குறாங்க. எல்லா நாடுகள்லையுமே சித்தர்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க, ஏற்கனவேவும் இருந்தாங்க. அந்த சில மரபு முறைகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இயற்கை வாழ்க்கைக்குள்ளே வாழ்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும். நடக்க போகிற நிகழ்ச்சிகளை முன்னவே சொன்னவங்க, நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்ச்சிகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடிச்சவங்க, ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளை மாற்றி காமிச்சவங்க அவங்க தான் சித்தர்கள். மக்களுக்கு வரக்கூடிய வியாதிகளை அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வைத்திய முறைகளை, மருந்து முறைகளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வானிலை முறைகளுக்கு தகுந்த மாதிரி, மக்களினுடைய பண்புகளுக்கு கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரு ஒரு நபரினுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அனுபவ முறையில் மருத்துவ முறைகளை கொடுத்தவங்களுக்கு பேர் தான் சித்தர்கள். அவங்க தான் அறிவை அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இயற்கையில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா முறைகளையும் கண்டுபிடிச்சு, காற்று என்ன அளவில் இருக்குது, வெப்பம் என்ன அளவில் இருக்குது, வெளியில் இருக்கக்கூடிய காற்றுக்கும் உடம்புக்குள்ளே இருக்கிற காற்றுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி நம்ம உடம்புக்குள்ளே காற்று போகுது, கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள். வெளியில் இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கும் உடம்புக்குள்ளே இருக்கிற வெப்பநிலைக்கும் என்ன, எப்படி பாதிக்குது, எப்படி குளிர்ச்சி, உடம்பில் எப்படி கபம் வருது, அப்படிலாம் கண்டுபிடிச்சி பல தத்துவங்களை நமக்கு எழுதி வச்சுட்டு போனவங்களுக்கு பேர் தான் சித்தர்கள். அவங்களோட முறைகளை நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நாம் வாழ்க்கையில் வாழ 10 உடம்பில் தசை வாயுக்கள் இருக்குது, 10 வாயு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. நம்ம உடம்புலேருந்து வெளியில் யூரின் போகுது, மலம் போகுது அப்படின்னா அதை உள்ளேருந்து யாரோ ஒருத்தர் தள்ளுறதுன்னு தான் வெளியில் போகுது. அப்போ தள்ளுறது யார் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. கொட்டாவின்னு வரும், வாமிட்டு வரும், வாமிட்டு வருதுன்னா உள்ளேருந்து யாரோ தள்ளி விட்டதுனால தானே இந்த வாந்தி வருது. இந்த தத்துவங்களை நமக்கு கண்டுபிடிச்சு நாடி துடிப்புகளை உணர்ந்து நாடி துடிப்பின் மூலமாக எப்படி வியாதிகளை குணப்படுத்தலாம்னு அற்புதமாக கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லித்தந்தாங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் நான் வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம். அப்புறம் அனுபவ முறையில், அப்புறம் நிறைய படிப்புகள்லாம் அதுக்கு இருக்குது. எல்லா படிப்புகளையும் படித்தேன், போய் எல்லாம் படித்தேன். முதல்ல ஆரம்பத்தில் உணவு பற்றின படிப்பு படிச்சுட்டு ஸ்டார் ஹோட்டல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மக்களுக்கு நல்லது சொல்ல ஆரம்பித்து இயற்கை உணவுகளுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நிறைய மருத்துவ முறைகளை தெரிஞ்சுக்கிட்டேன் போய். ஒரு ஒரு நேரத்திலையுமே ஞானிகளாக அந்த சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க. மனுஷனுடைய உடம்பு நலனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னா உடம்பை வச்சு தான் எல்லா சக்தியையுமே வெளிப்படுத்த முடியும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அகத்தியர், திருமூலர், சட்டநாதர், இடைக்காடர், மச்சமுனி, புலிப்பாணி, கொங்கனர் இதுபோல் இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாமே மிகச்சிறந்த மருத்துவ சாஸ்திரத்தை நம்ம கொடுத்துட்டு போனாங்க. ஒவ்வொரு சித்தர் ஒரு ஒரு மாதிரி கொடுத்தாங்க. அவரவர் அனுபவம் வேறு தானே, அதனால் அவரவர் ஒரு ஒரு மாதிரி கொடுத்தாங்க. நம்ம யாராவது ஒருத்தர் கண்டுபிடித்து கொடுத்த மருந்துகளை அடையாளம் கண்டுபிடிச்சு பயன்படுத்தினாலே போதுமானது. பலவிதமான இயந்திரம், பலவிதமான வியாதிகள் இன்றைக்கி வந்துருச்சு. அந்த இயந்திரங்கள் வந்ததுனால தான் இன்றைக்கி வியாதிகள் வந்துச்சு. உடல் உழைப்பு இல்லை. ஒரு நபரோட தேகத்தில் என்ன சூடு இருக்குது அதை பார்த்து வியாதியை கண்டுபிடிக்கலாம். உடம்பில் என்ன நிறம் இருக்குது அதை பார்த்து வியாதியை கண்டுபிடிக்கலாம். நாக்கோட நிறம் என்ன அதை பார்த்து வியாதியை கண்டுபிடிக்கலாம். குரல் பார்த்து வியாதி கண்டுபிடிக்கலாம். கண்ணோட பார்வை வச்சு வியாதியை கண்டுபிடிக்கலாம். மலத்தை வச்சு, ஜலத்தை வச்சு வியாதியை கண்டுபிடிக்க முடியும். நாடி துடிப்பை வச்சு ஒருத்தருடைய வியாதியை கண்டுபிடிக்க முடியும். அற்புதமான உன்னத சிகிச்சை முறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதுதான் உணவு முறை. நல்ல உணவு முறையை சாப்பிட்டா வியாதி குணமாயிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மூணு விரலை வச்சு நம்ம நாடி பார்க்க முடியும். இந்த இடத்துல நம்ம இந்த மூணு விரலை வச்சு நாம் நாடி பார்க்க முடியும். நாடியை உணர்றதுக்கு இந்த மூணு விரலை நம்ம பயன்படுத்துவோம். அதான் சொல்லுவாங்க கபம் பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கபம் பித்தம் வாயு, இந்த கோளாறுகள் மனுஷனுக்கு உண்டு. வாயுனாக்க உடம்பில் இருக்கக்கூடிய, கபம் பித்தம் வாதம்பாங்க. வாதம்னா வாயு, வாயுன்னா உடம்பில் காற்றால் உண்டாகும் பிரச்சனை, பித்தம்னாக்க வெப்பத்தால் உண்டாகும் பிரச்சனை, சளி எப்படி சளி கபம் அப்படின்னாக்க உடம்பில் நீர்க்கழிவுகளால் உண்டாகக்கூடிய பிரச்சனை. கைரேகை பார்த்து வைத்தியம் பார்க்கலாம், ஜாதகம் பார்த்து வைத்தியம் பார்க்கலாம். பெண்களுக்கு லெஃப்ட்டு, ஆண்களுக்கு ரைட்டு, இந்த கைகளை வச்சு ஈஸியாக வைத்தியம் பார்க்க முடியும். பூத நாடி, குரு நாடி, இந்த நாடிகளை வச்சு நுட்பமாக கண்டறிஞ்சு வைத்தியம் பார்க்க முடியும். நீங்கள் எப்படி வைத்தியங்கள் பார்த்தாலும் அடிப்படையில் வந்து நிற்கிறது எங்கே நிற்கும்னா உணவில் தான் நிற்கும். உணவில் தான் சத்துக்கள் இருக்குது. அதனால தான் நான் அடிக்கடி உணவுகளை வந்து எடுத்துக்கங்க, நல்ல உணவுகள் எடுங்க, ஆரோக்கிய உணவுகள் எடுங்க அப்படிங்கிறேன். மூலக்கோளாறு நிறைய பேருக்கு இருக்குது, மனோவியாதி இருக்குது. இந்த மனோவியாதிகளெல்லாம் குணப்படுத்தணும், மைண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் குணப்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் ஆழ்மனம் சம்மந்தப்பட்ட சில பயிற்சிகள் தேவை. இந்த பயிற்சிகளை நாம் எடுத்துக்கிட்டால் தான் மைண்டில் உள்ள ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ண முடியும், ரெக்கார்ட்ஸை கிளியர் பண்ண முடியும். எல்லாருக்கும் மைண்டில் பின்னாடி ஃபைல்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ரெக்கார்ட்ஸ், பாசிட்டிவ் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணணும், அதெல்லாம் கிளியர் பண்ணணும். இதுக்காக தான் நம்ம அத்தனை பேருக்குமே ஜோதிட கலைன்னு ஒரு பெரிய ஒரு கலை கொடுத்தாங்க. அதுலேயும் மருத்துவ முறை தான், அதுவும் மருத்துவ முறை தான். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என்கிட்டலாம் ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்து ஜாதகம் பார்க்க சொல்லுவாங்க.
அப்போ ஒருத்தர் குழந்தை இன்ப பிரச்சனைன்னு ஒருத்தர் வந்தார் அப்படின்னா, நான் முதல்ல அவங்கள ஜாதகத்தை கொடுங்க, என்ன இப்போ குழந்தை பிறக்கமாக பிறக்காது ஜாதகத்தான் பார்ப்போம். ஜாதகத்தில் குழந்தை இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். உடம்பு நல்லா இருக்கும் ஆனால் குழந்தை இருக்காது, அது ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கெல்லாம் விதி, ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உடம்பில் எந்தெந்த பகுதிகள் எப்பப்போ எங்கெங்கே தாக்கும் அப்படின்னு ஜாதகத்தில் தெளிவாக இருக்கும், தெளிவாக இருக்கும். ரத்தின கற்களெல்லாம் ஏன் உபயோகம் பண்ணாங்க, கிறிஸ்டல்ஸ் உபயோகம் பண்ணாங்கன்னா, பிரபஞ்ச ஆற்றலை நம்ம உடம்புக்குள்ளே இழுத்து கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். தங்கம் அணிஞ்சதுக்கு வெள்ளி அணிஞ்சதுக்கெல்லாம் காரணம் அது தான். வெள்ளின்னா சுக்கரன், சுக்கரங்கிற கொழு ரிவர்ஸாக சுற்றும், அதனால தான் வெள்ளி கொழுசை ரிவர்ஸாக போட்டிருப்பாங்க. அந்த எல்லாத்துக்கும் சொர போடுறது மர போடுறது பாருங்கள், எல்லாம் ஸ்ட்ரைட்டாக தானே சுற்றுவீங்க, ஆனால் கொலுசுக்கு மட்டும் பாருங்கள் ரிவர்ஸ் போட்டுருவீங்க. ஏன் ரிவர்ஸ் போடுறீங்க? அது வெள்ளின்னாக்க நேரடியாக சுக்கரன். அதை ஒரு கணவன் வந்து மனைவியோட காலுக்கு மாட்டி விடணும், கலெக்டர் தான் வந்தான் கலெக்டர், மாற்று தான் வந்தால் மாட்டணும், வெள்ளின்னா அவன் தான், ஆண் தான் வெள்ளி. அந்த வெள்ளி கால வெள்ளி கொலுசை வந்து காலில் மாட்டி விடணும். ஏன் காலில் மாட்டணும்? உடல் ரீதியிலான உணர்வு பெருக்கங்களை நாடி நரம்புகளை அற்புதமாக தூண்டி விடக்கூடியது அந்த வெள்ளி, அந்த வெள்ளி கொலுசு. அதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு புருஷன் இப்படி தான் வெள்ளி கொலுசாக மாட்டி விட்டார், நான் சொன்னேன்னு சொல்லி கடையில் வாங்கி மாட்டி விட்டார் பொண்டாட்டிக்கு. அந்த பொண்டாட்டி உடனே, நான் வீட்டுக்குள்ளே நடக்கிறேனா போகிறேனா வாரனா அந்த ரூமுக்கு வரேனா அந்த ரூமுக்கு வரேனான்னு நான் வந்து போகும்போது சலங்க சவுண்டு கேட்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக என் காலில் கொலுசு மாட்டி விட்டியான்னு கேட்குறாங்க ஒரு மனைவி. அப்போ இப்படி அபத்தமாக ஆபத்தாக படித்தோங்கிற திமிரில் சில பேர் வாழ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்குது பாருங்கள், அதுதான் மோசமான குணம். அந்த மோசமான குணத்தை தூக்கி போடணும். நமக்கு அலோக வைத்தியம் இருக்குது, உலோக வைத்தியம் இருக்குது, இதெல்லாம் வைத்தியம் இல்லை, வாழ்க்கை முறைகள். உடம்பில் எங்கெங்கே என்னென்ன பொருள்களை உபயோகிக்கணுங்கிற முறைகள் இருக்குது, மோதிரம் யார் அணிஞ்சுக்கணும், செயின் யார் அணிஞ்சுக்கணும், முறைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு காது குத்த மாட்டேன், மூக்கை குத்த மாட்டேன், நான் வந்து தோடு போட்டுக்க மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், தலை சீவ மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன், நான் வேட்டி கட்ட மாட்டேன், நான் சட்டை போட மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்ட்டு போனால் போங்க, சுடுகாட்டுக்கு போக வேண்டியதுதான். எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்களே. மனுஷனோட ஆயுள் காலத்தை ஒரு 100 வருஷமாக பிரித்தா, நீங்கள் 100 இருக்கலாம், 120 இருக்கலாம், 200 வருஷம் இருக்கலாம், எத்தனை வருஷமான இருக்கலாம், ஒரு 100 வருஷமாக பிரித்தா, இல்லை சித்தர்கள் ஒரு கணக்கு சொல்கிறாங்க, ஒரு குத்துவைப்பாக ஒரு கணக்கு வச்சு ஒரு 100 வருஷம்னு வச்சுக்கிட்டாக்க, இப்போ ஒருத்தர் 100 வயசுலேயே இருக்காருன்னு வச்சாங்களேன், அது 120க்கு மாறும், 150க்கு மாறும், இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம், நீங்கள் கூட்டல் கழுத்தில் கணக்கெலாம் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு 100 ஆண்டு அப்படின்னா, அதில் 30 வருஷம் வாயுவாக இருப்பாங்க, 33 வருஷம் பித்தமாக இருப்பாங்க, 37 ஆண்டுகள் கபமாக இருப்பாங்க. இப்படி பிரித்து கணக்கிட்டு வச்சாங்க. இந்த 37 ஆண்டுகள் கபமாக இருப்பாங்க அப்படின்னா, நீராளாக இருப்பாங்கன்னா, 37 ஆண்டுகள்னால் வரிசையாக 37 ஆண்டுகளுக்கு நீராக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 10 நிமிஷம் நீராக இருப்பாங்க, நாளைக்கு ஃபுல்லாக கூட நீராக இருப்பாங்க, அப்புறம் அதுக்கு மறுநாள் பித்தமாயிருவாங்க, அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கபமாக இருக்கும், 10 நிமிஷம் வாயுவாக இருக்கும், 10 நிமிஷம் பித்தமாக மாறி போயிடும். இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி அவரோட உடம்பு என்னாகும், அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், அது நாடி பிடிக்கும்போது தெரிஞ்சு போயிடும். இந்த உடம்பு எத்தனை வருஷம் பித்தமாக கிடக்கு, எத்தனை வருஷம் கபமாக கிடக்கு, எத்தனை வருஷம் இதுக்குள்ளே வாதம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நாடி பிடிச்சா கரெக்டாக தெரிஞ்சு போயிடும். அப்போ நாடியை பார்த்து உணவு முறையை மாற்றி சில மருந்து முறைகள் மூலிகை முறைகளையும் கொடுத்து எல்லாரையும் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான வைத்திய சிகிச்சை முறைகள் எல்லாமே, இயற்கையினுடைய அற்புத சக்திகள் எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய முறைகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்துச்சு, இருக்குது. இதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு மருந்து மாத்திரைன்னு போய் சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வியாதி பெருக்கமாகிட்டு இருக்கு. இதைத்தான் 4448 வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மனுஷனோட உடம்புல அப்படின்னு சித்தர்கள் சொன்னாங்க. நுட்பமாக எல்லா விஷயங்களையும் நமக்கு கணக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க. 32 விதமான களிம்பு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க, உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய பொருள் 26 வகை மருந்து வகை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. சித்தர்களுடைய சிகிச்சைகள் சொல்லப்பட்டது இது எல்லாமே, இதெல்லாம் நாம் வந்து பார்க்காம விட்டோம். அறுவை சிகிச்சை முறை சித்தர்கள் பண்ணாங்க. அன்னைக்கு போரில் எல்லாம் நெஞ்சை கிழிச்சு கிடந்தவனுக்கெல்லாம் எடுத்து வச்சு தைச்சாங்க, இருந்து சித்தர்கள் முறையில். பிளாஸ்டிக் சர்ஜரி, மேற்கு வங்காளத்தில் ஒரு குயவர் மொத மொத பிளாஸ்டிக் சர்ஜரி பார்த்துருக்காருன்னு சொல்லி லண்டனில் பெரிய தத்துவ பத்திரிகைகளையும் மெடிக்கல் புத்தகத்திலையும் எழுதியிருக்காங்க, ஆய்வு செஞ்சதை கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தில் மொத மொத ஒரு குயவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு. பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, மூக்கை மாற்றுறது, கண்ணை மாற்றுறது, காதை மாற்றுறது, கண்ணை மாத்திரை இல்லை, அங்கங்கே ஸ்கின்னை மாற்றி முகத்தை மாற்றுவாங்கல்ல. இப்போ வந்து அந்த களிமண்ணால் தானே சிலை செய்வாங்க, அங்கங்கே சிலையை மாற்றுவாங்கள்ல, அந்த அந்த இடத்துல ஒட்டி ஒட்டி எதாவது மாற்றணும் அப்படின்னு மாற்றுவாங்கல்ல, அப்படி மாற்றி அந்த களிமண்ணால் அந்த முகம் கண்ணு காதெல்லாம் மாற்ற தெரிஞ்ச அவங்க உடம்புலையும் மாற்றினாங்க அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை பண்ணதாக பெரிய ஆய்வறிக்கையே வெளியிட்டாங்க. இப்படி எல்லா வகையான மருத்துவ முறைகளுமே நம்மக்கிட்ட இருந்திருக்கு, நாம் அதை மறந்துட்டு இன்றைக்கி எங்கேயோ கெமிக்கலை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். யோகம் பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணலாம், நிறைய பயிற்சி முறைகள் இருக்குது, உணவு முறைகள் இருக்குது, ஆரம்ப நிலையிலேருந்து கண்டுபிடிச்சி நமக்கு உடம்புக்கு தேவையான சின்ன சின்ன பயிற்சிகளை செய்யலாம். கழிவறைக்கு போனால் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து கழுவி போகணும், மலம் போகணும், யூரின் போகணும்,
வாயை கொப்பளிச்சுட்டு தான் வெளியில் வரணும், பிறப்பு இருப்பை எப்போ ஈரன் பண்ணாலும் கழுவிட்டு தான் வரணும். இதெல்லாம் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய முறைகள். சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முறைகளில் ரசவாதம்னு ஒன்று இருக்குது, பௌதிக ஞானம்னு ஒன்று இருக்குது, வான்கணிதம்னு ஒன்று இருக்குது. இப்படி நிறைய முறைகள் இருக்குது, நிறைய முறைகள் இருக்குது. மனப்பக்குவம் சரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணவும் முடியும், நாலு பேருக்கு கொடுக்கவும் முடியும். அப்படி கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்தை காசுக்காக வியாபாரம் செய்யக்கூடாது, அதுக்காக தர்ம வைத்தியமும் செய்யக்கூடாது. அப்போ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வகையாக பிரித்து கொடுத்தாங்க சித்தர்கள். என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ எனக்குமே இந்த சிகிச்சை முறைகள் எல்லாம் மக்களுக்கு நல்லது சொல்லி தரணும் அப்படின்னு நான் நினைக்கும்போது, இதெல்லாம் சொல்லித்தரும்போது திருவண்ணாமலையில் வடலூரில் எல்லாம் நிறைய குருமார்கள் சித்தர்மார்கள் நிறைய நபர்கள் நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும்னு கேட்கும்போது நிறைய சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதுன்னா சில பேர் கேட்குறீங்கல்ல, ஏன் தென்றல் எல்லாத்தையும் இலவசமாக பண்ணுறீங்க அப்படின்னு. ரோக நிவாரணத்துக்கு பணம் பெறக்கூடாது, ரோக நிவாரணம் அடைந்தவர்கள் அவர்களாக விரும்பி ஏதேனும் தொகை கொடுத்தால் நன்கொடையாக கொடுத்தால் பெற்றுக்கொள்ளலாம், ரோக நிவாரணத்துக்கு எந்த காரணம் கொண்டும் கட்டணம் பெறக்கூடாதுங்கிறது எனக்கு கட்டளை, எனக்கு கட்டளை, அதனால நான் கட்டணம் வாங்கிறது இல்லை. மற்றவர்களை போல நான் கட்டணம் வாங்காததுக்கு காரணம் என்னென்னா இதுதான். இது வந்து ஒரு மூணு வகையாக பிரிக்கிறாங்க. இதில் என்னென்னா, ஒரு பங்கு வந்து முதல்ல என்ன பண்ணணுமா, ஒரு மருத்துவ முறையையோ அல்லது ஒரு நல்ல உணவு முறையையோ சொல்லித்தந்தா உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழை எளியவர்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதுல்ல, அவங்களுக்கு தர்மமாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லித்தராங்க. மூன்றாவது என்ன பண்ணுறாங்கன்னா, வியாபார முறையில் உங்களுடைய தேவைகளுக்கு வியாபார முறையில் சொல்லிக் கொடுங்க, வியாபார முறையில் மருந்துகளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூன்று வகையில் தான் சித்த வைத்தியம் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இன்றைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மருந்துகளை கொடுக்குறாங்க. நான் எந்த மருந்துகளையும் தரதில்லை, உணவுகளோட ஸ்டாப் பண்ணிக்குவேன். சித்தர்கள் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அற்புதமான உணவுகள் என்ன, அந்த இயற்கை உணவுகளில் மட்டும் நான் நின்றுவேன், மற்றபடி நான் மருந்துகள் கொடுக்கறது கிடையாது. அதைத்தான் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட போது ஒரு பொருளை மற்றவங்களுக்கு இதை சாப்பிடுன்னு நீ சொன்னீன்னா அது நீனும் சாப்பிடக்கூடியதாக இருக்கணும், முதல்ல நீ சாப்பிட்ருக்கணும், நீ அந்த முறையில் இருக்கணும். இப்போ டானிக் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டானிக் நாம் சாப்பிட்ருக்கணும், பஞ்சாமிரதம் கொடுக்குறோன்னா அந்த பஞ்சாமிரதம் நாமளும் சாப்பிடக்கூடியதாக இருக்கணும். தன்னைத்தானே சாப்பிட்டு உணர்ந்து பிறருக்கு கொடுப்பார்கள். ஒரு மருந்து கண்டுபிடிச்சா எலிக்கு போட்டு சோதனை பண்ணுறது கெமிக்கல் வைத்தியம், ஒரு மருந்தை கண்டுபிடிச்சா தானே சாப்பிட்டு சோதனை பண்ணுறது சித்தருடைய வைத்தியம். அதை சித்தர்கள் செய்வாங்க. நான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேன், உங்களை தண்ணி குடிக்க சொல்கிறேன், நான் இயற்கை உணவு சாப்பிட்றேன், உங்களை இயற்கை உணவு சாப்பிட சொல்கிறேன். நான் முன்னெல்லாம் அப்பப்போ என்ன பண்ணுவேன், சீட்டிங் டே கொண்டுடுவேன், வாரத்தில் ஒரு நாளோ அல்லது ஏதாவது கோயிலுக்கு போகிறதும்போது அன்னதானத்துலேயோ அல்லது பொங்கல் சாப்பிட்றதோ இந்த மாதிரி அன்னதானங்களை சாப்பிட்ற பழக்கமெல்லாம் எனக்கு கோவிலில் பிரசாதங்கள் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது. அப்போ வந்து நான் சீட்டிங் டேல இருந்தேன், அப்போ கொஞ்சம் கோடையில் என்ன பண்ணேன், நான் மக்களுக்கு சீட்டிங் டே கொடுத்தேன். இப்போ நான் தண்ணி குடிச்சிட்டு நல்லா இருக்கேன், என்னால் உங்களை தண்ணி குடிங்கன்னு சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு ஒரு முறை சொன்னால் அந்த முறையில் நானும் செஞ்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண தான், நானும் இயற்கை உணவில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல முடியுது. இடையில எப்போ சாப்பிட்டுக்கலாம், அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்மளாம் 10-15 வருஷமாக சாப்பிட்டு வந்த உடம்பு இது, எப்போயோ ஒரு நேரம் தகர தேவை, இது வேறு வழியே இல்லைனா போய் சாப்பிட்டுக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதைத்தான் நான் என்ன சொல்லணும், நம்ம பயிற்சிகள்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நேரம் இயற்கை உணவு, ஒரு நேரம் வந்து சமைச்ச உணவு, ஒரு நேரம் இரவு உணவு வேண்டாம், இப்படி வாழுங்க. நல்ல வாழ்க்கை தானே, இதுவுமே நல்ல வாழ்க்கை தானே. அதுலேயுமே ஆண்கள்னால் மாப்பிளச்சம்பாவும் பெண்கள்னால் பூங்கார் அரிசி நல்லா கஞ்சியாக வச்சு இல்லை சாதமாக வடித்து பழைய சோறா போட்டு கூட சாப்பிடுங்க, வேறு வழியே இல்லைங்கிறதுக்கு நான் அப்படி சொல்ல வரேன். அதுக்கு தான் நாலு உணவுகள் நான் அனுசரித்து போகிறேன் உங்களுக்கு. எல்லாமே வந்து சமைக்காத உணவுகள் எடுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ சமைக்காத உணவுகளை அனுசரித்து போகிறோம், அடுத்து சமைத்த உணவுகளில் சில வகை உணவுகள் அனுசரித்து போகிறோம், அதுக்கப்புறமா அரை வேக்காடு உணவுகள்னு சில உணவுகள் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் பாதி பக்குவப்படுத்தப்பட்ட உணவுகள்னு எடுக்கிறோம். நாலு வகையான உணவுகளை அனுசரித்து போகிறோம். இந்த சித்த வைத்திய முறைகள் எல்லாமே இயற்கையை ஒட்டி வருதா? அப்போ இயற்கையில் என்ன இருக்குன்னு பார்த்தேன், இயற்கையில் நிறைய உணவுகள் இருக்குது, எடுங்க உணவை. அப்போ சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தேன், நிறைய உணவு முறைகள் இருந்துச்சு, எடுத்து மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். எந்த வியாதி சொன்னாலும் அந்த வியாதிக்கு ஒரு சத்தம் கொடுத்தா போதும், ஒரு மூலிகை சத்தம் கொடுக்கணும், உலோகங்கள்லேருந்து எடுக்க முடியும், அற்புதமாக நம்ம கொடுக்க முடியும். அதுதான் பஸ்பங்கள் செந்துரங்கள் இப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க. பஸ்பங்கள்லையும் செந்துரங்கள்லையும் என்னென்ன பவர் இருக்கோ அந்த பவர் எல்லாம் உணவுலையே இருக்குது. நம்ம உடம்பை பாதுகாக்க முடியும், டானிக்கு நம்ம நிறைய டானிக் தயாரிக்க முடியும். அந்த டானிக்கு தான் நாம் என்ன பண்ணுறோம், நிறைய கீர் வகைகளாக, சூப் வகைகளாக, ஜூஸ் வகைகளாக நாம் சாப்பிட்றோம். டானிக்குங்கிறது என்ன, பல சத்துக்களை அப்படி சுருக்கப்பட்டு நமக்கு தராது, அதை தான் நம்ம ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி எதை எதோட கலக்கலாம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு துளசி இலை, ஒரு முந்திரி பருப்பு, ஒரு திராட்சை, மூணும் எடுத்து வாயில் போட்டு மென்று கண்ணை மூடி ரவிச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும், பசிக்கவே பசிக்காது. இதுக்கு மேலே ஒரு டானிக் உங்களுக்கு என்ன வேணும், குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அத்தனை நோய்களையும் இன்னைக்கு குணப்படுத்தி சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறோம்ல. சிகிச்சைனாக்க மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது, மூலிகை கிடையாது, பணம் வாங்குறது கிடையாது, எதுவுமே இல்லை. அத்தனை பேருக்கும் குணமாகுது. ஸோ வீட்டில் உட்காந்து எல்லாம் அவங்கவுங்க ஃபுட்டு பிளானை மட்டும் மாத்துறாங்க,
இப்போ தேன் இருக்குல்ல, தேன்லையே பாருங்கள், கொம்பு தேன், புற்று தேன், மாப்பொந்தில் ஒரு தேன் இருக்கும், நாவல் மரத்தில் ஒரு தேன் இருக்கும், அப்புறம் வீட்டு தேன், பழைய தேன், புதிய தேன், இப்படி ஒரு இப்படிலாம் தேன் இருக்குது. மலாக்கா தேன் ஒரு தேன் இருக்குது, வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸான தேன். அப்புறம் மலைத்தேன் ஒரு தேன் இருக்குது, முருங்கை மரத்தில் ஒரு தேன் வரும், செம்பருத்தியில் ஒரு தேன் வரும், வேப்ப மரத்திலேருந்து இருக்கிறது வேம்பு தேன். இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு தேனுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்குது. இப்படி 60 வகையான தேன் வகைகள் இருக்குது. தேன்னா எல்லாமே ஒரே தேன் இல்லை, ஒரு ஒரு தேனுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட்டு, ஒரு ஒரு தேனுக்கும் ஒரு ஒரு குணம். நாவல் மரத்தேன், சக்கர வியாதி இருக்கக்கூடியவங்க சாப்பிடக்கூடிய தேன் அந்த தேன். இப்படி ஒன்று ஒன்றையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம் ஃபாலோ பண்ணணும். அதைத்தானே உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சில தேன் வந்து ரொம்ப பழசாக இருக்கும், அந்த பழைய தேனை பயன்படுத்தக்கூடாது, அதுவே சில நேரங்களில் வியாதிகளை சில பேருக்கு உருவாக்கும், சில உடம்புக்கு ஒத்துக்காது. பூஜைக்குரிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த வில்வம் இருக்குல்ல, வில்வமும் துளசியும் ரொம்ப அற்புதம். துளசியெல்லாம் பாருங்கள், அழுகி போகாதது, அதை சாப்பிட்டா நம்ம உடம்பும் அழுகி போகாது, அற்புதமான காயக்கல்ப உடம்பு கிடைக்கும். இந்த முறைகளை ஃபாலோ பண்ணணும். துளசியை பார்த்தா ஆசைப்பட்டு ரெண்டு எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. எல்லாம் எப்பார்த்தாலும் கோழி பிரியாணியிலையும் அந்த மாட்டுக்கறியிலையும் ஆட்டுக்கறியிலையும் இட்லி தோசையிலையும் எப்பயாவது சாப்பிட்டுங்க. இட்லி தோசையெல்லாம் ஏதோ ஒரு தடவை தீபாவளிக்கு சாப்பிட்டது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை, டெய்லி புளித்த உணவு, அவிச்ச உணவு தான். இட்லி தோசை இதெல்லாம் புளித்த உணவு தானே, புளிப்பே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் அப்படி? அற்புதமாக வாழுங்க, நல்லா வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பொருளுமே உடம்புக்கு பயன்படுத்தக்கூடியது. இறைவனுக்கு எதெல்லாம் அபிஷேகம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உடம்புக்கு அபிஷேகம் பண்ண வேண்டியது. இறைவனுக்கு பாலபிஷேகம் பண்ணுமா, உடம்புல ஊற்றி குளிச்சுக்கலாம் தேங்காய் பால். பஞ்சாமிரதம் பண்ணுறீங்களா, வாழைப்பழம் உடம்புக்கு பூசி குளிச்சுக்கலாம். தேன் தலைக்கு பூசி குளிக்கலாம், தேன் கலவை இருக்குது. நான் தலைக்குளியல்னு சொல்லலாம், நமக்கு குரூப்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது நிறைய நேரடி பயிற்சி, அப்புறம் வாட்ஸ்அப் பயிற்சிக்கெல்லாம் வரக்கூடியவங்களுக்கு தேனை எதோட கலந்து குளிக்கணும்னு சொல்லுவேன். தேன்லாம் தலையில் தடனாலும் ஒன்றும் ஆகாது, சில பேர் அப்படி உங்களை ஏமாற்றி வச்சுருக்காங்க. நல்லா தலைமுடி வேற வளரும் தேன் இருந்துச்சுன்னாக்க. இளநீர் அபிஷேகம் பண்ணுறீங்க, உங்களுக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணலாம். சாமிக்கு என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணி உங்கள் உடம்புக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தில் குளிக்கலாம், கொய்யாப்பழத்தில் குளிக்கலாம், தர்பூசணி சாறில் குளிக்கலாம், பப்பாளி பழம் அரைச்சி குளித்து பார்க்கலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். உருளைக்கிழங்கு கலவையும் பாசிப்பயிறு மாவு ரெண்டையும் அரைச்சி குளித்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடம்பு அவ்வளோ லேசாக பஞ்சு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும், அற்புதமான முறைங்க. சாமிக்கு பண்ணுறதெல்லாம் நமக்கு பண்ணணுங்க, அதுக்காகத்தாங்க சாமிக்கே செஞ்சு காமிச்சான். மூலிகைக்கு வளரக்கூடிய மண்ணை எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போய் பார்த்து நல்லா ஏறி மிதித்து நடந்து வாங்க. அந்த மூலிகை விளையிற மண்ணில் நல்லதுங்க, நல்லதுங்க, நல்ல சந்தோஷமாக இருங்க. ஹோமமெல்லாம் பண்ணுறோமில்ல, ஹோமமெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? ஹோமத்தில் நாயுருவி போடுவாங்க, அது என்ன? பாதரசம். ஹோமத்தில் எருக்கு போடுவாங்க, அது என்ன? சூரியன். அப்புறம் பலாசம் சேர்ப்போம், அதுக்கு பேர் என்ன? அது சந்திரன். அப்புறம் வன்னி கட்டை பயன்படுத்துவீங்க, வன்னி மரத்து கட்டை, அது என்ன? சனி. அருகம்புல் போடுவோம், அருகம்புல் என்னது? குருவும் ராகுவும் தான் அந்த அருகம்புல். அப்புறம் தர்ப்பம் எடுத்து போடுவீங்க, தர்ப்பம் என்ன? கேது. ராகுங்கிறது என்ன? பாம்போட வாயி, மலம் கக்கிற இடம், ஆசன வாயி. அப்போ கேதுங்கிறது என்ன? பாம்போட உடம்பு, அது என்ன? உங்களுடைய பிறப்பு உறுப்பு. ராகு கேது மறைவு ஸ்தானத்தில் வச்சாங்க. இது எல்லாமே டெக்னிக் பாருங்கள், எல்லாம் உடம்புக்குள்ளே இருக்குது. 7 கோள்கள் மேலே இருக்குது, 2 கோள்கள் இடுப்புக்கு கீழே இருக்குது. மறைவு ஸ்தானம் தெரியாத கரகம், அதுதான் வந்து நிழல் கரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று ஒன்றையும் கண்டுபிடிச்சி நமக்கு சித்தர்கள் கொடுத்துருக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய அற்புதம். உலோகங்கள், ரத்தனங்கள் எல்லாம் நமக்கு பயன்படுத்த சொன்னாங்க. மிருகங்களினுடைய கொம்புகளை நமக்கு பயன்படுத்த சொன்னாங்க. இயற்கையான பொருட்களை பக்குவம் செஞ்சு அதில் பஸ்பங்கள் தயார் செஞ்சு நெருப்பில் உருக்கி புடம்போட்டு வச்சு அதை காய்ச்சி வடித்து எடுத்து இப்படி பல முறையில் நமக்கு தயாரித்து நமக்கு நல்லதை கொடுக்க சொன்னாங்க. எவ்வளோ சிகிச்சை முறைகள் அரேபியாவில், சைனாவில், துருக்கியில், எகிப்தில் அப்படின்னு பல நாட்டில் இருக்கிறாங்க சித்தர்கள். இன்றைக்கும் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க, எல்லா நாடுகள்லையும் இருக்கிறாங்க, பல நாடுகளும் இருக்கிறாங்க. பூஜைக்கு உரியதாக இருக்கக்கூடிய பசுவினுடைய சாணம் அற்புதமான மாமருந்தா இல்லையா? பசுஞ்சாணத்தை இல்லைனா எருமச்சாணியை அப்படியே எடுத்து உடம்புல பூசி தேய்ச்சி வச்சு குளிக்கலாமே. சோரியாசிஸ் உள்ளவங்க பரங்கிக்காய் மேல் ஓட எடுத்து உடம்புக்கு அரைச்சி பூசி குளிக்கலாமே. வேப்ப இலையை கொழுந்து எடுத்து அரைச்சி உடம்புக்கு பூசி குளிக்கலாமே. குப்பை மேனிய இலையை அரைச்சி உடம்புக்கு பூசி குளிக்கலாமே. குப்பை போன்ற மேனியும் நல்ல மேனியாக மாறும், அதனால தான் அதுக்கு பேரை குப்பை மேனின்னு வச்சாங்க சித்தர்கள். எவ்வளோ அற்புதமாக நமக்கு நல்லது சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இளங்கன்றுக்கு பால் கொடுக்கக்கூடிய பசுவினுடைய சாணம் மருந்து, சிவன் கோயிலில் வளர்க்கக்கூடிய பசுவினுடைய சாணம் தரம் பிரித்து அதை புடம் போட்டு அதை மருந்தாக பயன்படுத்துவாங்க. அதை எரித்து நமக்கு என்ன பண்ணுவாங்க? திருநீராக கொடுப்பாங்க. நெற்றியில் இருக்கக்கூடிய நீர் அப்படியே நேராக கீழே இறங்கி பிறப்பிறப்பு வழியாக வெளியானுச்சுன்னா காமத்தின் உந்துதலில் வெளியாகக்கூடிய காம நீர் அது. அந்த காம நீரை
போக வாழ்க்கையில் ஈடுபட்டு போதுமான அளவுக்கு வெளிப்படுத்தி ஒரு நாள் அந்த போகம் போதும்னு தோணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை சுருட்டி மேல் நோக்கி ஏற்றி இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் யோக நீர், அதுதான் திரு நீர். கீழே போனால் அது காம நீர், மேலே வந்தால் அதுக்கு பேர் திரு நீர். எவ்வளோ அற்புதமாக இருக்குது தத்துவம். நிறைய பேர் ரசவாத முறைகள், சில மருந்து முறைகள் எல்லாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய கலையாக மாற்றின காரணத்தினால அந்த கலையே போச்சு, அதனுடைய பெனிஃபிட்ஸும் போச்சு. உடம்பு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை புதுப்பிக்கலாம், அதை தான் பாடி ரெஜுனேட் ப்ரோக்ராம்னு 48 days வச்சு சகல வியாதிகளும் குணப்படுத்த முடியும்னு சொடக்கு போட்டு சொல்லி சொன்னால் சொன்னபடி குணப்படுத்தி எங்கே உங்களுக்கு வியாதின்னு சொன்னாங்களோ அதே இடத்துக்கே போய் அப்போவே சர்டிஃபிகேட்டு வாங்கிற அளவுக்கு உங்களை மாற்றி அனுப்பிச்சு உங்களுக்கு வியாதியே இல்லைன்னு வித்து ப்ரூஃபோட உங்களை வர வைக்கிறோம்ல, அத்தனை பேரையும் குணப்படுத்தி காட்டுறோம்ல, எப்படிங்கிறீங்க? உங்கள் உடம்பையே புதுப்பிக்கிறோம், உள்ளுறுப்புகளை புதுப்பிக்கிறோம், உங்கள் செல்களை புதுப்பிக்கிறோம், உடம்பையே புதுப்பிக்கிறோம், எல்லாம் இயற்கை உணவுகளை வச்சு. நீண்ட ஆயுள் கிடைக்கும், மூப்பை நீக்கி இளமையாக முடியும், 60 வயது 20 வயதாகும், குரல் மாறும், நிறம் மாறும், திடம் உறுதி எல்லாம் மாறும், நடை மாறும், உடை மாறும், பர்ஃபெக்ஷன் எல்லாம் மாறும், தூக்கம் மாறும். உங்களோட உடம்பை மீட்டு கொடுப்போம், பிறக்கிற அன்னைக்கு உங்களுக்கு வியாதி இல்லை, அந்த உடம்பை மீட்டு கொடுப்போம், பேபி ஸ்டைலில் உங்களை மாற்றி தருவோம். அதுதான் தென்றல் டயட்டு பயிற்சி முறைகள், அதுதான் இயற்கை உணவு பயிற்சி முறைகள், இயற்கை குளியல் பயிற்சி முறைகள், இயற்கையான முறைகளை உங்களுக்கு தரோம், அற்புதமான பக்குவத்தை சொல்லித்தரோம், அற்புத படைப்பு. நீங்கள்லாம் யார்? கர்ப்பப்பையிலேருந்து வெளில வந்தாள், கர்ப்பத்தில் யார் இருப்பா? கர்ப்ப கிரகத்தில் யார் இருப்பா? சாமி தான் இருக்கும். அப்போ அம்மாவோட கர்ப்ப கிரகத்தில் இருந்தீங்களா? அப்போ நீங்கள் தானே சாமி, நீங்கள் வெளியில் வந்தீங்க, நீங்கள் தான் சாமி. அப்போ தெய்வத்தினுடைய சாயலாக பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு ஒரு நபரும் தெய்வத்தினுடைய சாயல்கள், தெய்வ பிள்ளைகள் நீங்கள் எல்லாருமே. அப்போ அத்தனை பேரையும் பக்குவமாக குணப்படுத்தி நல்லபடியாக கொண்டு வரணும் இல்லை. நல்லா வாழ்கிறதை விட்டுவிட்டு வாயை படைச்சது ஆண்டவன் நல்ல மந்திரங்களையும் நல்ல சொல்களையும் பேசுகிறதுக்காகத்தான் அந்த நாக்கை படைச்சிருக்கு, ஆனால் திங்கிறதுக்கு படைச்சிருக்கான்னு தின்னுக்கிட்டே இருக்கிறோமே. இயற்கையில் பஞ்சபூதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆகாயம், நெருப்பு, காற்று, நீர், மண், இது எல்லாம் நம்ம உடம்புல இருக்குது. ஆகாயங்கிறது என்ன தெரியுமா? உடம்புக்குள்ளே மறைபொருளாக நிறைய இடங்கள்ல இருக்குது, அது உங்களுக்கு தெரியலை. நெருப்புங்கிறது என்ன தெரியலை, காற்றுங்கிறது என்ன, நீர்னா என்ன, மண்ணுனா என்ன, உங்களுக்கு தெரியல. அதை நான் இப்போ சொல்லித்தாரேன், ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எழுதி வச்சாலும் திரும்ப திரும்ப அதை மைண்டுள்ள ரெக்கார்ட் பண்ணுங்க. 5 பூதமும் இந்த உடம்புல இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன் பாருங்க. இந்த 5 பூதமும் உடம்புக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு, இப்போ மண் உடம்புக்குள்ளே எப்படி தெரியுமா இருக்கு? நம்மளுடைய தலைமுடி, நம்மளுடைய தோல், நம்ம சதை, நம்ம எலும்பு, நம்ம நரம்பு, இது எல்லாமே மண். நம்ம உடம்புக்குள்ளே நீர் எப்படி தெரியுமா இருக்கு? கொழுப்பு, ரத்தம், பித்த நீர், கழிவு நீர், இதெல்லாம் நீர் வகைகளை சார்ந்தது. நம்ம உடம்புக்குள்ள நெருப்பு எப்படி தெரியுமா இருக்கு? பசிக்குது இல்லை, பசி நெருப்பால் தான் வருது. தாகம் வருது இல்லை, அது நெருப்பால் தான் வருது. தூக்கம் வருது இல்லை, அது நெருப்பால் தான் வருது. சோம்பல் வருது இல்லை, அது நெருப்பால் தான் வருது. மேனியில் அழகு, அப்படியே பளபளப்பு, பளபள பள பளபளன்னு தங்க தேகம் மாதிரி அப்படி தக 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 தகன்னு இயக்கிக்கொள்ளதுக்கு அப்புறம் ஜொலிக்கிறீங்கள, அது எப்படி? நெருப்பால் தான் வருது. அடுத்து வாயு உடம்புல எப்படி தெரியுமா இருக்குது? இப்படி அசைகிறமில்ல, அசைகிறது, தோலில் சுருக்கம் வர்றது, தோல் விரிவுகள் ஆகிறது, நல்லா நீங்கள் அதிகமாக வேலை செய்யும் போதெல்லாம் விரிஞ்சு சுருங்கும் பார்த்தீங்களா உடம்பு. இந்த தன்மைகளை நமக்கு தருவது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு வாயு தான் தருது, வாயு நிறைஞ்ச உடம்பு. இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்லலை, ஆகாயம் எங்கே இருக்குது தெரியுமா? வயிறில் இருக்குது, ஹிருதயத்தில் இருக்குது, மூளையில் இருக்குது. வயிறில், ஹிருதயத்தில், மூளையில் இருக்கக்கூடிய இடைவெளிகளிலே இந்த ஆகாய சக்தி இருக்குது. அதனால தான் ராத்திரி சாப்பிட்டு தூங்க வேண்டாம், சாப்பிடாமல் இருங்க ராத்திரிக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா வயிறுங்கிறது ஆகாயம், உங்களுடைய ஸ்டொமக் இருக்க இறைப்பை, அதில் இறையை போட்டுட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா ஆத்மா வந்து லாக் ஆகிக்கும், உடம்பை சுற்றி சுற்றி வரும். எப்போ நீங்கள் சாப்பிடாமல் தூங்கிட்டீங்களோ உங்கள் உடம்பை விட்டு ஆத்மா வெளியில் போயிட்டு அது டூர் போயிட்டு அழகாக சுற்றி பார்த்துட்டு அது எல்லா இடத்துலையும் பழகிட்டு அது வந்துடும். நீங்கள் பகல் முழுக்க நீங்கள் சுற்றினீங்கள உடம்பை வச்சுக்கிட்டு மனசை வச்சுக்கிட்டு உங்கள் ஆத்மா பகல் முழுக்க கம்மன் இருந்துச்சு இல்லை, இரவு தூங்குங்க, உங்கள் ஆத்மா வெளியில் போய் சுற்றிட்டு வரும். உடம்பு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு ஆத்மா வெளியில் போயிட்டு வரும். ஆத்மா சுத்த விடுங்க, சுத்த விடாமல் நீங்கள் உடம்புக்குள்ளே சுத்த விடுங்க. ஏன்னா வயிறில் நீங்கள் டைட்டாக ஃபுட் அடைச்சிட்டிங்கன்னா அது வெளியில் போகாது, தொப்புள் வெளியே தான் ஆத்மா வெளியில் போயிட்டு வரும். தொப்புள் தான் உங்களுடைய அம்மா வயிற்றுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்கள் உடம்புலேயே உருவான முதல் இடம் தொப்புள் தான். அந்த தொப்புள் வழியாக தான் வெளியில் போகணும், அது போகாதே. ஏன்னா வயிற்றில் உணவு போட்டு அடைச்சி போடுவீங்களே, அந்த டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குமே, அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும் உடம்புக்குள்ளே. அப்போ ஆகாயம் வேணும்னா வயிறு கோசமாக இருக்கணும், வயிறோட எம்டி பிளேஸ் இருக்குல்ல, எம்டி ஸ்டமக்கு. எம்டி ஸ்டமக்கில் சில மருந்து மாத்திரையெல்லாம் சொல்லும்போது, நான் கூட சில ஜூஸ் எல்லாம் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் நன்மையான வார்த்தைகளை சொல்லும்போதெல்லாம் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடுங்கம்ம இல்லை. ஏன்னா ஆகாய சக்தி எங்களுக்கு வேணும், அதனால தான் ஆகாசத்துக்காக தான் உங்களை எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட சொல்கிறதுக்கு காரணம். காற்றுல பறப்பாங்க சித்தர்கள்,
தண்ணி மேல நடப்பாங்க சித்தர்கள், நெருப்புல போய் நிற்பாங்க சித்தர்கள், பசி இல்லாம தாகம் இல்லாம தூக்கம் இல்லாம கூட வாழ்வாங்க. எல்லா சித்து வேலைகளையுமே அபூர்வ வேலைகளெல்லாம் செஞ்சு காட்டினாங்க சித்தர்கள். எப்படி? அவங்க எல்லாரும் இயற்கை முறையில் வாழ்ந்ததுனால. உடம்பை உறுதி பண்ணுங்க, உள்ளத்தை மேன்மை பண்ணுங்க, நல்லா பாதுகாத்து வச்சுக்கோங்க, இச்சைகளை அடக்குங்க, இச்சைகளை கடந்து போங்க, அல்லது இச்சைகளை நிறைவேற்றிக்கிட்டு கடந்து போங்க. அப்படிப்பட்ட சித்த சாஸ்திரங்களை கற்றுக்கங்க. டெய்லி உங்களுக்கு சொல்லித்தரேன். நேரடி பயிற்சி வாங்க, ஆன்லைன் பயிற்சி வாங்க, யூடியூப்பை பாருங்கள், எல்லாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பிராணாயாமம் வேணுமா, யோகாபியாசம் வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு? ஜீவக்காத்தல் பயிற்சி வேணுமா, நரம்பு திரைச்சி சரி பண்ணணுமா, உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை, சக்கரை வியாதி, தைராய்டு, உங்களுடைய அடிக்கொடல் இறக்கம் பிரச்சனை, நிறைய கொழுப்பு இருக்குது பிரச்சனை, கால் எலும்பு கை எலும்பில் கோளாறு இருக்குது, சரவாங்கி இருக்குது, தலைவலி சொல்கிறீங்க, சோரியாசிஸ் பிரச்சனை சொல்கிறீங்க, தலைமுடி கொட்டுது சொல்கிறீங்க, தலைமுடி வளரலைன்னு சொல்கிறீங்க, என்ன பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் சரி, இறைவன் படைத்த உடம்பு உங்களோடது, அதை நீங்கள் தடுத்துட்டீங்க, கெடுத்துட்டீங்க, மோசம் பண்ணிட்டீங்க, அதை சரி பண்ணுவோம் வாங்க, நான் சரி பண்ணி தரேன், ஆரோக்கியத்தை தரேன். நமக்கு இருக்கிறது ரொம்ப சிம்பிளான பயிற்சி, 16 நாள் கழிவு நீக்க பயிற்சி. அதுக்கப்புறம் உங்களுடைய மனக்குற்றத்தை நீக்கிறதுக்கு ஆழ்மனம் சார்ந்த இன்னர் மைண்டு ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பாக 48 நாட்கள் அற்புதமாக அதிசய உடம்பு, BRBங்கிற பாடி ரெஜுவினேட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் பண்ணுங்கள், சூப்பராக இருப்பீங்க. இடையில விரதங்கள் இருக்கவெல்லாம் கற்றுக்கங்க. உண்ணா விரதங்கள், சாப்பிடாமல் இருப்பது எப்படி, உணவு இல்லாமல் வாழ்வது எப்படி, உடலையும் உள்ளத்தையும் காக்கும் உணவுகள் என்ன, அந்தந்த உணவுகளை எப்படியெல்லாம் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தொடர்ந்து மிகச்சிறப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக நான் இருக்கிறேன், நன்மைகளை நடத்தியே தருவேன், மிகச்சிறந்த உத்தமர்களை உங்களை வாழ வச்சே தருவேன், அற்புத அதிசயத்தை, மிகச்சிறந்த ஆனந்தத்தை உங்களுடைய உடம்பில் நடத்தி காட்டுவேன். உங்களை மிகச்சிறந்த மேன்மையான மனிதராக மாத்துற வரைக்கும் உங்களை விட்டு ஒருபோதும் நான் விலகப் போவதில்லை. மிகச்சிறப்பாக உங்களை காப்பாற்றி தருவோம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அதிசயத்தை உண்டு பண்ணுவோம். ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் செய்யணும், நான் சொல்கிறத கேட்கணும், அவ்வளோதான். நான் சொல்கிறத செய்யணும். சூரிய உதயம் பாருங்கள், சூரியன் மறைவை பாருங்கள், அவ்வளோதானே. சிம்பிள். உப்பு மஞ்சளில் பல் வளர்க்குங்க, பிடிக்கலையா பல்புடியில் பல் வளர்க்குங்க, அவ்வளோதான், சிம்பிளான வழி. அப்புறம் இடையில இயற்கை உணவு, அப்பப்போ இளநீர், அப்பப்போ சில உண்ணாவிரதங்கள், இதெல்லாம் நிறைய பயிற்சிகள் இருக்குது, எல்லாம் சொல்லித்தரேன். எல்லாம் அற்புதமாக ஃபாலோ பண்ணுங்கள்.